Okay, well done. இப்போ இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த ஹலோ வேர்ல்டுக்கு வந்திருக்கோம். நமக்கு நல்லா தெரியும் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் எப்படி டிஸ்பிளே ஆகும்? இப்போ சி ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அது ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு பிளாக் கலர் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு அதில் ரன் ஆகி காட்டுது. ஆனால் இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷன் நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது ரெண்டு விதமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய மொபைலை டைரெக்டாக கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை டைரெக்டாக மொபைலில் வியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ எமுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரியல் மொபைல்னுடைய சிமுலேஷன் தான் எமுலேட்டர். ஸோ அது எப்படி நம்ம மொபைல் வியூ பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே வரும். ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸ், இந்த பர்டிகுலர் ஏபிஐன்னு நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஒரு எஃபெக்டை நம்ம பார்த்துட்டோம்னா இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அங்கே வர மாதிரி நம்ம அப்ளிகேஷனை மொபைலில் லோட் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது எமுலேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே சமயத்தில் வெரி காஸ்ட்லி. ஏன்னா எமுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு மொபைல் அப்ளிகேஷனையே நம்மளுடைய விண்டோஸ் அப்ளிகேஷனில் நம்மளுடைய கம்ப்யூட்டரில் கொண்டு வரணும்னா அப்போது மொபைலாகவும் ஆக்ட் ஆகணும். இது ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் ப்ரோக்ராமிங் மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் அப்ளிகேஷன் மாதிரி சிம்பிளாக நினச்சிக்க கூடாது. ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்குள்ளே நிறைய விர்ச்சுவல் மேனேஜர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, டிவைஸ் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது இத்தனையும் பண்ணணும்னா அது ஒரு தனி கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து கொண்டு போய் இந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் நம்ம மொபைலில் போட்டோம்னாலும் அதே மாதிரியே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் ஸோ இந்த எமுலேட்டர் நம்ம ஏன் வந்து ஏபிஐ லெவல் 10 செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு பழைய மொபைல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸி. டக்கு டக்குன்னு மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணோம்னா உடனே நமக்கு வரும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போது இந்த எமுலேட்டரை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வரும்போதே ஒரு எமுலேட்டர் வரும். அது பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரெசல்யூஷன் எமுலேட்டர். அதை வச்சு ரன் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதை நம்ம எமுலேட்டரை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, நமக்கு தகுந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இப்போ அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஏவிடி மேனேஜர். ஓகே, இது இன்னொன்று ஆண்ட்ராய்டு டிவைஸ் மானிட்டர் இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏவிடி மேனேஜரை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு இது இருக்குது, ரெண்டு டிவைஸ் இருக்குது. நம்ம வேணால் புதுசாக ஒரு டிவைஸ் க்ரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் க்ரியேட் டிவைஸ். இதில் போனோம்னா எந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா என்ன டிவைஸ் நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் 3.2 இன்ச் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போது என்ன ஏபிஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜிஞ்சர் பிரெட்டு x86 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஞ்சர் பிரெட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று ஏஆர்எம் இஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் பவர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். இல்லை விர்ச்சுவல் டெக்னாலஜி எனேபிள் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து ஓரளவுக்கு லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம இது செலக்ட் பண்ணணும். ஸோ இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இதில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னால் முதல்ல இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஸோ இது வந்து கலெக்டிவா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரி இங்கே கான்ஃபிகரேஷன்லாம் மாற்றிக்கலாம், எப்படி வேணும், என்ன அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் போகலாம்,
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் பாருங்கள், நம்ம எஸ்டி கார்டு, ஸோ நம்ம ஒவ்வொரு மொபைலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டி கார்டு இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி எஸ்டி கார்டு என்ன சைஸுக்கு நம்ம வந்து இருக்கணும், ரேம் எவ்வளோ இருக்கணும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டிவைஸ் நேம், இது ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம வேணால் ரன் பண்ணிக்கலாம், ரன் பண்ணோம்னா இம்மிடியட்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஏவிடி மேனேஜரை ஓப்பன் பண்ணி, இப்போ நம்மளுடைய கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரியான, இப்போ நான் க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வர ஏபிஐ எதை பேஸ் பண்ணி வரும்னா, நம்மளுடைய எஸ்டிகேவில் ஏபிஐ இருந்தால் தான் அது வரும். சப்போஸ் இந்த 2.3 நான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணிக்க சொன்னேன், அப்படி பண்ணலனாலும் இந்த எஸ்டிகே மேனேஜர் வழியாக, இந்த எஸ்டிகே மேனேஜர் வழியாக போயிட்டு 2.3-னுடைய ஏபிஐ லெவலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டிவைஸ் இந்த ஏபிஐலாம் நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி 3.2 inch 480 pixel ஹைட் இருக்கிற மாதிரியான மொபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு, 320x480 க்ரியேட் பண்ணிவிட்டு, ஏபிஐ லெவல் 10 க்ரியேட் பண்ணி ஒரு டிவைஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்ன பண்ணுன்றதை அடுத்ததான் நம்ம பார்க்கலாம்.